வணக்கம் தலைப்புச் செய்திகள் கார்பன் மாசுக்களை முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை குறைப்பதே இந்தியாவின் இலக்கு பெட்ரோலிய பல்கலைக்கழக மாநாட்டில் பிரதமர் மோடி உரை தமிழகத்தில் அறுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் அடிக்கல் நாட்டினார் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஏழை மாணவர்களின் மருத்துவ படிப்பு செலவை அரசே ஏற்கும் என முதலமைச்சர் அறிவிப்பு திமுகவும் படிப்பு செலவை ஏற்பதாக அறிவித்ததால் பெற்றோர்கள் மகிழ்ச்சி காங்கிரஸ் சார்பில் இன்று மாலை விவசாயிகள் எழுச்சி மாநாடு ஏற்களப்பை பேரணி விழாவில் பங்கேற்க கோவை வந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு உற்சாக வரவேற்பு இனி விரிவான செய்திகள் கார்பன் மாசுகளை முப்பத்தைந்து சதவீதம் வரை குறைக்கும் இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் பண்டிட் தீன்தயாள் பெட்ரோலிய பல்கலைக்கழகத்தின் மாநாட்டு விழாவில் காணொலி காட்சி மூலம் அவர் உரையாற்றினார் அப்போது கார்பன் மாசுபாட்டை முப்பது முதல் முப்பத்தைந்து சதவீதம் குறைக்கும் இலக்கை கொண்டு இந்தியா முன்னேறி வருவதாக அவர் குறிப்பிட்டார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை இரட்டிப்பாக்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த துறையில் இந்தியர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாகவும் பிரதமர் திரு மோடி தெரிவித்தார் சென்னை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு ரூபாய் கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகையில் நானூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய நீர்த்தேக்கத்தை காணொலி காட்சி மூலம் அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் அறுபத்தோராயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணியை தொடங்கி வைத்தார் கரூர் நஞ்சை புகாரில் நானூற்று ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை திட்டம் கோவை அவிநாசி சாலையில் ஆயிரத்து அறுநூற்று இருபது ரூபாய் கோடி மதிப்பிலான உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கும் திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டினார் இதேபோல் இந்தியா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் திட்டங்களான வல்லூரில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெட்ரோலிய முனையம் அமுலேவாயில் ஆ ஆறாயிரத்து நானூறு கோடி மதிப்பீட்டில் லூபா பிளான்ட் அமைத்தல் மற்றும் காமராஜர் துறைமுகத்தில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய இறங்குதளம் அமைக்கும் திட்டம் ஆகியவற்றுக்கும் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டினார் அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி வரும் தேர்தல்களிலும் தொடரும் என முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அறிவித்துள்ளனர் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சரும் மற்றும் நாமக்கல் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே நஞ்சை புகழில் ஆயிரத்தி நூத்தி நாற்பது மீட்டர் நீளத்திற்கும் மூன்று மீட்டர் உயரத்திற்கும் நானூற்றி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கதவணை அமைக்க இன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு டிஎம்சி தண்ணீரை சேமிப்பதோடு நாலாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலங்கள் பாசனை வசதி பெறும் கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் தமிழ்நாடு மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வண்ணம் கவனத்துடன் ஊரடங்கை அமலாக்குவதிலும் தமிழ்நாடு அரசு மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் மூலம் கோரஸ் என்ற புதுமையான திட்டத்தை செயல்படுத்தி இதுவரை ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் அளவிற்கு பிணையில்லா கடன்களை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது மான்மிகு அம்மாவர்கள் காட்டிய வழியில் இம்மையும் பிசகாது நடந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை அம்மாவது அரசு இன்றைக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறது என்பதற்கு சாட்சியம்தான் மான்மிகு அம்மாவுடைய அரசு பெற்றுள்ள இத்தனை தேசிய அளவிலான விருதுகளும் பாராட்டுக்களும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து இன்று வரை மாண்மிகு அவர்களது அரசு அனைத்து துறைகளிலும் ஏராளமான சரித்திர சாதனைகளை படைத்து தமிழக மக்களுடைய பாராட்டுகளை தொடர்ந்து பெற்று வருகிறது இனி வருகின்ற தேர்தல்களில் அனைத்து இந்திய முன்னேற்றக் முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் அந்த வெற்றி கூட்டணி தொடரும் என்பதனை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மூன்று கோரிக்கை மனுக்களை அளித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற அரசு விழாவின் போது முதலமைச்சர் வழங்கிய மனுக்களில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது திட்டத்திற்கான செலவை மத்திய மாநில அரசுகள் சரிபாதியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இதேபோன்று காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் கோதாவரி காவேரி இணைப்பு திட்டம் ஆகியவற்றுக்கு ஒப்புதல் வழங்கி நிதி அளிக்க வேண்டும் பத்தாயிரத்து எழுநூறு ரூபாய் கோடி மதிப்பிலான நடத்தாய் வழி திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி உதவ அளிக்க வேண்டும் ஜவுளி பூங்கா அமைக்கும் திட்டத்தை விருதுநகர் அல்லது தருமபுரி மாவட்டங்களில் அமைக்க வேண்டும் என்றும் மருத்துவ உபகரண தயாரிப்பு பூங்கா மருந்து தயாரிப்பு பூங்கா ஆகியவற்றை சென்னைக்கு அருகே அமைப்பதற்கு தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவி அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார் உள் ஒதுக்கீடு மூலம் மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்துள்ள அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் ஏழை மாணவர்களின் கல்வி கட்டணம் மற்றும் விடுதிக் கட்டணத்தை சினிமா பிரபலங்கள் பிரபலங்கள் தொழிலதிபர்கள் ஏற்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது இந்நிலையில் ஏழை மாணவர்களின் கல்வி கட்டணம் மற்றும் விடுதிக் கட்டணத்தை அரசே செலுத்தும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மேலும் ஸ்காலர்ஷிப் வரும் வரை காத்திருக்காமல் உடனடியாக செலுத்தும் வகையில் சுழல் நிதி உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் இதேபோல் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பயிலும் அரசு பள்ளி மாணவர்களின் கட்டணத்தை முழுமையாக திமுக ஏற்கும் என்று கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கோவையில் காங்கிரஸ் சார்பாக இன்று மாலை நடைபெறவுள்ள விவசாயிகள் எழுச்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மத்திய பாஜக அரசின் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை எதிர்த்து கருமத்தம்பட்டி சோமனூர் முக்கிய சாலையில் இன்று மாலை மூன்று மணிக்கு மாபெரும் விவசாயிகள் எழுச்சி மாநாடு நடைபெறுகிறது இதையொட்டி ஏற்களப்பை பேரணியும் நடைபெற உள்ளது இதில் பங்கேற்க கோவை விமான நிலையம் வந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் திரு கே வி தங்கபாலுவுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சால்வை மற்றும் பூங்கொத்துகளை அளித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் விவசாயிகள் எழுச்சி மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு தினேஷ் குண்ட்ராவ் திரு ஸ்ரீவல்ல பிரசாத் திரு கே வி தங்கபாலு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திரு கே ஆர் ராமசாமி அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் முன்னாள் தலைவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொண்டர்கள் என பலர் பங்கேற்க உள்ளனர் இதனிடையே மாநாடு நடைபெறும் இடத்தை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சஞ்சய் தத் பார்வையிட்டார் அப்போது காங்கிரஸ் கட்சியின் கோவை வடக்கு மாவட்ட தலைவர் திரு வி எம் சி மனோகரன் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் திரு கோபி சிறுபான்மை பிரிவின் மாநில துணைத் தலைவர் திரு சித்திக் உட்பட பலர் உடன் இருந்தனர் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் திருத்தலுக்கு சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் நவம்பர் பதினாறாம் நாள் வெளியிடப்பட்டது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி முதல் நாளை தொகுதி நாளாக கொண்டு பதினெட்டு வயது நிறைவுடையோர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் இறந்தோர் பெயரை நீக்கவும் வாக்காளர் விவரங்களில் திருத்தம் செய்யவும் தொகுதிக்குள்ளேயே பிற தொகுதிக்கோ பெயரை மாற்றிக்கொள்ளவும் தமிழகத்தின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்று சிறப்பு முகாம் நடைபெறுகிறது அடுத்த ஆண்டு ஜனவரியில் பதினெட்டு வயது பூர்த்தியாவோரும் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர்திருத்தம் செய்து ஜனவரி இருபதாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுத்து வருவதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் சென்னை எழிலகத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிற கனமழை தொடர் அந்த கண்காணிப்பு பணிகளை கண்காணிப்பு அலுவலர்கள் மாண்முக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மேற்கொண்டிருக்கின்றார் பதினைந்து மண்டலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பதினைந்து மண்டலத்தினுடைய கண்காணிப்பு அலுவலர்களையும் அவர்கள் முழுமையாக அந்த பணியில் ஈடுபட வேண்டும் நீங்கள் இப்போ சென்னையிலே பார்த்தீர்களானால் முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி வெள்ள தனிப்பு நடவடிக்கை மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் இதை சிறப்பாக தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு சென்னையிலே தற்போது தண்ணீர் தேங்குகிற இடம் முழுமையாக குறைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தற்போது பார்த்தீர்களானால் மிக கனமழை பெய்த போது கூட தண்ணீர் தேங்குகிற இடம் என்பது மிக மிக குறைவாக இன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர் மழையை எதிர்கொள்வதற்கும் நாம் தயார் நிலையில் இருக்கிறோம் தமிழகத்தில் காவலர்களுக்கு சுழற்சி முறையில் வார விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது அனைத்து காவல் நிலையங்களிலும் பணிபுரியும் காவலர்களுக்கு சுழற்சி முறையில் வார விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்றும் அதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் சரக டிஐஜிக்கள் கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு சிறப்பு டிஜிபி திரு ராஜேஷ் தாஸ் உத்தரவிட்டிருந்தார் இதையடுத்து காவலர்களுக்கு வார விடுமுறை அளித்து திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்தன் உத்தரவிட்டுள்ளார் இந்த தகவலை அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நீண்ட ஆண்டுகளாக வார விடுமுறை கோரி வந்த காவலர்களுக்கு இந்த செய்தி மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு கணிசமாக குறைந்து ஒரு நாளில் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்து மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் ஒரே நாளில் புதிதாக ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அதேநேரம் கொரோனாவுக்கு சிகிச்சை பலனின்றி பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் சென்னையில் புதிதாக நானூற்று எண்பத்தாறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கோவையில் நூற்று நாற்பத்தி எட்டு பேர் செங்கல்பட்டில் நூற்று பதினாறு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர் பெரம்பலூர் மீண்டும் கொரோனா இல்லாத மாவட்டமாக மாறியது அரியலூர் நீலகிரி ராமநாதபுரம் தென்காசி தேனி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஒற்றை இலக்கத்தில் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவின் பேச்சை அதிமுக கேட்டால் அக்கட்சிக்கு இருக்கும் வாக்குகள் போய்விடும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திரு காதர் மொய்தீன் பங்கேற்றார் இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் மாணவ படிக்கிறார்கள் தனியார் பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் மாணவியும் படிக்கிறார் இப்பொழுது அரசு பள்ளிக்கூடங்களில் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே இந்த ஏ படிக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே ஏழை என்று சொல்லிவிடக்கூடிய போர்லி உரம் விற்பனை செய்த மோசடி கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது பெரம்பலூர் நகராட்சிக்குட்பட்ட துரைமங்கலம் கிராமத்தில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சிறப்பு பேரவைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் திரு மணிவேல் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் எம்எல்ஏவுமான திரு லாசர் பங்கேற்று மத்திய குழு முடிவுகள் குறித்து பேசினார் மோடி அரசனுடைய மக்கள் விரோத கொள்கைகள் விவசாயிகள் விரோத கொள்கைகள் தொழிலாளி விரோத கொள்கைகள் பொருளாதார கொள்கைகள் ஊழல் இவைகளை எதிர்த்து இந்த மறியல் போராட்டத்தை நாடு முழுவதும் நடத்த இருக்கின்றோம் தமிழகத்தில் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி சாலை மறியல் போராட்டத்தையும் அலுவலக மறியல் போராட்டத்தையும் நடத்த இருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தைகளில் இருந்து வேறுபல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவோடு இந்த போராட்டம் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் செங்கல்பட்டில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் திரு பிரபாகரன் தலைமையில் மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட புதிய நிர்வாகிகள் அறிமுகம் வரும் இருபத்தி நான்காம் தேதி திருச்சியில் பொதுக்குழு கூட்டம் நடத்துவது வணிகர்களுக்கு மீண்டும் நிலவாரியம் கொண்டு வருவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் மதுராந்தகம் அச்சரபாக்கம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் உள்ளிட்ட பகுதிகளின் நிர்வாகிகள் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு முகாமை திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்குட்டுவன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் தமிழகத்தில் கடந்த பதினாறாம் தேதி மாதிரி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இந்த பட்டியலில் பெயர் சேர்த்தல் திருத்தம் செய்ய சிறப்பு முகாம்கள் நேற்றும் இன்றும் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்கான வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு முகாமை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் கிருஷ்ணகிரி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினருமான திரு செங்குட்டுவன் கிருஷ்ணகிரி நகர திமுக செயலாளர் திரு நவாப் ஆகியோர் அனைத்து முகாம்களையும் நேரில் ஆய்வு செய்தனர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் திருவண்ணாமலையில் பறிமுதல் செய்யப்பட்டன திருவண்ணாமலை அவலூர்பேட்டை சாலையில் உள்ள தனியார் பார்சல் நிறுவனத்தில் நகராட்சி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டு டன் பிளாஸ்டிக் பைகள் இருந்தது தெரியவந்தது அதனை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின் பேரில் நகராட்சி ஆணையர் திரு ரவீந்திரன் தலைமையிலான அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர் தூத்துக்குடி அருகே குடோனில் ரேஷன் அரிசி பதுக்கிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கோவில்பட்டி மந்தித்தோப்பு சாலை பகுதியில் உள்ள குடோனில் இருந்து ரேஷன் அரிசியை கடத்தி செல்ல இருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அவரது உத்தரவின் பேரில் கோவில்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் திரு கலை தலைமையில் மந்தித்தோப்பு சாலையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது அங்குள்ள மயானம் அருகே மினி லாரியில் ரேஷன் அரிசி மூட்டைகளை சிலர் ஏற்றி தெரிய தெரியவந்தது இதையடுத்து நாற்பத்தி எட்டு மூட்டை ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்து உணவுப் பொருள் கடத்தல் மற்றும் தடுப்பு பிரிவின் ஒப்படைத்தனர் மேலும் ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற குடோன் உரிமையாளர் பால் பாண்டி மகேந்திரன் ஜெயராம் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது வணக்கம்